साथियों, हमारे यहां ऋषियों ने कहा है, एको अहम बहुश्याम, अर्थात एक ही चेतना अलग अलग रूपों में प्रकट होती है। काशी और तमिलनाडु के कॉन्टेक्स्ट में इस फिलोसॉफी को हम साक्षात देख सकते हैं। நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு கொள்கை உள்ளது, ஏகோ அகம் பகுஷ்யாம் என்பது அந்த கொள்கை. அதாவது ஒரே உண்மை, ஆனால் அது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது என்பதாகும். காசியும் தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். காசி ஒரு தமிழ்நாடு தோனோ ஹி சம்ஸ்கிருதி ஒரு சபியதா கே டைம்லெஸ் சென்டர்ஸ் ஹை. தோனோ க்ஷேத்ர संस्कृत और तमिल जैसी विश्व की सबसे प्राचीन भाषाओं के केंद्र है। काशी में बाबा विश्वनाथ है तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है। काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है। एक स्वयं में काशी है तो तमिलनाडु में दक्षिण काशी है। काशी कांची के रूप में दोनों की சப்தபூரியோ மே அப்னி மஹத்தா ஹை. காசியும் தமிழ்நாடும் இரண்டுமே தன்னுடைய கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது. இரண்டு இடங்களும் வடமொழி சம்ஸ்கிருதம், தமிழ் இரண்டு மொழிகளிலும் சிறந்து விளங்குகிறது. காசியினுடைய பாபா விஸ்வநாதும் ராமேஸ்வரத்தினுடைய ராமேஸ்வரரும் பெருமை சேர்க்கிறார்கள். காசி தமிழ்நாடு இரண்டும் சிவமயமானது, சக்திமயமானது. காசி தமிழ்நாடு இரண்டும் திருக்கோயில்களுக்கு பிரபலமானது. தமிழகத்திலே காசி தென்காசி என்ற ஊர் பிரபலமானது. காசி காஞ்சி இந்த இரண்டு நகரங்களும் ஏழு முக்கியமான நகரங்களில் ஒன்றானவை. காசி ஒரு தமிழ்நாடு தோனோ சங்கீத் சாகித்ய ஒரு கலா கே அத்புத் ஸ்ரோத் பி ஹை. काशी का तबला और तमिलनाडु का तन्नुमाई. काशी में बनारसी साड़ी मिलेगी तो तमिलनाडु का कांजीवरम सिल्क पूरी दुनिया में फेमस है. काशी தமிழ்நாடு இரண்டுமே கலை கலாச்சாரம் தங்களுடைய பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன. காசியிலே தபேலா என்றால் தமிழகத்திலே தன்னுமை சிறந்து விளங்குகிறது. காசியிலே காசிப்பட்டு சிறந்தது என்றால் தமிழகத்திலே காஞ்சிப்பட்டு சிறந்து விளங்குகிறது. தோனோ பாரதிய அத்தியாத்ம கே சப்தே மகான் ஆச்சாரியோ கி ஜன்ம பூமி ஒரு கர்ம பூமி ஹை. காசி பக்த துளசி கி தர்த்தி தோ தமிழ்நாடு சந்த திருவள்ளுவர் கி பக்தி பூமி. ஆப் ஜீவன் கே ஹர் க்ஷேத்ர மே லைஃப் கே ஹர் டைமென்ஷன் மே காசி ஒரு தமிழ்நாடு கே அலக் அலக் ரங்கோ மே இஸ் ஏக் ஜேசி ஊர்ஜா கே தர்ஷன் கர் சக்தே ஹை. காஞ்சியும் தமிழ்நாடும் பல்வேறு தலைவர்கள் யுக புருஷர்களின் ஜென்மபூமி. காசியிலே துளசிதாசர் பிறந்தார் என்றால் தமிழகத்திலே திருவள்ளுவர் பிறந்து தமிழின் பெருமையை வளப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தத்துவங்களை இந்த காசியும் தமிழ்நாடும் அளிக்க வல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆஜ் பி தமிழ் விவாஹ பரம்பரா மே காசி யாத்ரா கா ஜிக்ர ஹோதா ஹை. யானி தமிழ் யுவாவோ கே ஜீவன் கி நயி யாத்ரா சே காசி யாத்ரா கோ ஜோடா ஜாதா ஹை. யே ஹை தமிழ் திலோ மே காசி கே லியே அவினாசி பிரேம் ஜோ ந அதீத் மே கபி மீட்டா न भविष्य में कभी मिटेगा. यही एक भारत श्रेष्ठ भारत की वो परंपरा है जिसे हमारे पूर्वजों ने जिया था और आज ये काशी तमिल संगमम फिर से उसके गौरव को आगे बढ़ा रहा है. தமிழகத்தின் திருமணங்களிலே காசி யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன்னர் திருமணத்தின் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. இவ்வாறு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நீண்ட பந்தம் நெடுங்காலமாக இருந்து வருகிறது.